சுண்டக்காய் வச்சு அருமையான ஒரு டேஸ்டில் ஆரோக்கியமான சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். சுண்டக்காவே பிடிக்காது, சுண்டக்காய் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இருக்காதுங்க. நம்ம கார சட்னி தான் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். வாங்க எப்படினாலும் பார்க்கலாம். சுண்டக்காய் சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய், சுண்டக்காய் வந்து ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா நீங்கள் அம்மியில் தட்டி விதையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு பிஞ்சியாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிவிட்டு விதையை எடுக்காமல் அப்படியே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். மேல் தோல் சுருங்கி வர அளவுக்கு 5 நிமிஷத்துக்கிட்ட மிதமான ஹீட்டில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப சட்னியில் வந்து கசப்புத்தன்மை இருக்கவே இருக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 பருப்பும் செவக்கிற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் மிதமான ஹீட்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்டிருக்க பருப்பு வந்து கருகாமல் வறுக்க முடியும். இப்போ ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் காரத்துக்கு 10-12 வரமிளகாய் சேர்த்துட்டு அதையும் வந்து எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 கட்டி பூண்டு வந்து உரித்து எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் தாராளமாக போட்டுவாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கிட்டு சட்னி அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரே 1 தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாமே வந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஒரே 1 சில் தேங்காவும் பல்லு பல்ல வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ண சுண்டக்காரக்குள்ளேயே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரே 1 பெரட்டி விட்டுக்கோங்க. சுவைக்காக நான் இன்றைக்கி சின்னதாக ஒரே 1 துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு லைட்டாக 1 பெரட்டி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காய், கருவேப்பில, கொத்தமல்லி சேர்த்து அரைக்கும் போது சட்னி ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு இல்லையா, இப்போ சூடாக இருக்கும், நல்லா ஆரணத்துக்கு சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் சுண்டக்காய்க்கு பதில் கோவக்காய் சேர்த்துக்கலாங்க. அதேமாதிரி சவுச்சவு, நூக்கள், என்ன வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கோ அதை விட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்து இதேமாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக சட்னி மாதிரி வந்து அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ரொம்ப திக்காக நீங்கள் அரைச்சிங்கன்னா சூடான சாப்பாட்டில் பசங்க சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சட்னி மாதிரி தாங்க அரைக்க போகிறேங்க. கொஞ்சம் தண்ணியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சட்னி தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரே 1 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. எப்பொழுதும் ஒரே மாதிரி சட்னி வந்து அரைச்சி கொடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நான் போகிற வீடியோ கிடைக்கும். தேங்க்யூ.